ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகன் ஃபேமிலி தமிழ் வ்ளாக். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்குந்தோம், நாங்கள் ஒரு பார்க்குக்கு போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ என்ட்ரன்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதோட டீப் வீடியோ தான் இது. உள்ளே என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப பெரிய பார்க்கு, ஆனால் ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்துட்டு போன அளவுக்கு இல்லை. சுற்றி எல்லாமே இந்த மாதிரி மரம் செடி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே வெயில் காலம் ஆரம்பித்த உடனே எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நிறைய செடிங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக வாங்கி வீட்லேயே வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நிறைய டிஃப்ரெண்ட்டான செடிகளாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. கொஞ்சம் உள்ளே போன உடனேயே உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது மாதிரி ஒரு வியூ வச்சுருந்தாங்க. இது எல்லாமே மரத்தில் தான் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ஆடு இருக்குது, பன்னி இருக்குது, அப்புறம் ஒரு குதிரை இருந்துச்சு. இதெல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி முன்னாடி மரத்துலையே பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்க்குறது தான் இப்போ கிளம்பியிருக்கோம். அப்புறம் கோழி இருந்துச்சு, நாங்கள் கிளம்பி இப்போ அதுக்கு தான் அது பார்க்க தான் போயிட்டுருக்கோம். அங்கே போகிற வழியில் ஒரு ரொம்ப பழங்கால வீடு ஒன்று இருந்துச்சு, அந்த வீடும் வந்து எல்லாரோட பார்வைக்கும் வச்சுருந்தாங்க. யார் வேணால் உள்ளே போய் பார்க்கலாம். அது உள்ளே என்னென்ன வச்சுருக்காங்க, அந்த கால மனிதர்கள் வந்து யூஸ் பண்ண பொருள் எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. வீடு பார்த்து முடித்த உடனே குதிரை இருந்துச்சு. ஃபஸ்ட்டு குதிரை பார்த்துடலாம் அப்படின்றது மாதிரி நாங்கள் போனோம். பார்த்தா குதிரை கொஞ்சம் தூரமாக நின்றுட்டு இருந்துச்சு. சரி, இந்த வழியாக தான் போகணும், ரிட்டன் இந்த வழியாக தான் வரணும், சரி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் போயிட்டோம். கொஞ்சம் தூரத்தில் தெரியுது பாருங்கள், குதிரை நின்றுட்டுருக்கு பாருங்கள். இங்கே ரெண்டு குதிரை இருந்துச்சு, நாங்கள் வரும்போது ரொம்ப பக்கத்துலையே பார்த்தோம். அப்படியே ஒரு நாங்கள் 2 கிலோமீட்டர் பக்கம் நாங்கள் நடந்துட்டோம். நடந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக வீடுக தான் இருக்குது, அப்புறம் செடிங்கெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அங்கே தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க, ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க. இந்த வழியாக தான் நாங்கள் போனோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான வீடு தான். இந்த வீட்டுக்கும் எல்லாருமே உள்ளே போய் பார்க்கலாம். எல்லாருமே பார்க்குறதுக்காக அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு டைமில் ஒருத்தர் தான் உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருள் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. என்னென்ன பொருள் அவங்க யூஸ் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே அங்கே வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. இதுவும் இங்கிருந்த சக்கரம் போட்டிருக்காங்க பாருங்கள், அதுவும் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது தான். நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது குதிரை பக்கமாக நின்றுட்டு இருந்துச்சு, தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் கரெக்டாக பார்த்துட்டோம், ரொம்ப குழு குழுன்னு இருக்குது பாருங்கள். அடுத்ததான் மாடு, ஸ்வீடன் மாடு. இங்கே இது வந்து நாட்டு மாடு தான். ஸ்வீடன் மாடு வந்து நாங்கள் பார்த்தோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்ம ஊர் மாட்டை விட. இந்த மாடு கொஞ்சம் அகலமாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது ஆடு இருந்ததுக்கு ஆப்போசிட்லேயே ஆடு இருந்துச்சு. இங்கே ஒரு 2-3 ஆடு மட்டும்தான் இருந்துச்சுங்க. அந்த ஆடு கட்டி போட்டிருந்தாங்க. இதுவும் நம்ம ஊர் ஆடை விட இந்த ஆடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். கொம்பும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, தாடி வேறு இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெளியே வச்சிருப்பாங்க ஆடு மாடு அது குதிரை எல்லாமே. ஈவினிங் நைட் ஆச்சுன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளே கட்டி போடுவாங்க. அந்த இடத்த தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், புல்லெல்லாம் வச்சுருக்காங்க. ஆடுக்கு ஆடு குதிரைக்கு வேணுங்கிறது எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க.
இது வந்து குதிரை கட்டுற இடம்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து பெருசாக இருந்துச்சு, குதிரை கட்டுற இடமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே மாடு ஆடு அந்த மாதிரி ஆடு வந்து இந்த இடத்துல கட்டி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே மாடு கட்டுவாங்கன்னு நினைக்கிறேங்க. பார்த்தா கொஞ்சம் ஸ்பேஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. அடுத்ததாக கோழி பார்த்தோம், நாட்டு கோழிங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தான் கோழிங்க இங்கேயே வளர்த்து வச்சுருந்தாங்க. இங்கே இந்த மாதிரி கோழி கிடைக்காது போல இருக்குது, அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அதிசயமாக பார்க்குற மாதிரி எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம ஊர்லேயே நிறைய கோழி நாம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி. அடுத்ததாக பன்னி பார்க்க வந்திருக்கோம். இது என்ன பார்க்குறாங்கன்னே எங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியல. எல்லோரும் இன்னும் பார்த்துட்ருக்காங்க, என்ன பார்க்குறாங்க, ஒருவேளை பாம்பாக இருக்குமோன்ட்டு நாங்கள் ரொம்ப நேரமாக உத்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை, தெரியவே இல்லை கண்ணுக்கு. அப்புறம் அது எந்திரிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. அங்கே பாருங்கள், தூரத்தில் பன்னி எந்திரிச்சு நிற்குது பாருங்கள். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு, ஓ இது இங்கே இருக்கு போல இருக்குது அப்படின்ற மாதிரி. அதோடய குட்டிங்க எல்லாம் அங்கே இருந்துச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய சேனல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்.